படத்துல ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு, எல்லாரும் ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். யாரோட பெர்மிஷன் இல்லாம யாருமே கை வைக்க கூடாது. ஸோ நல்லா இருக்கும். யாருக்கான படம்? எல்லாரும் போய் பார்க்க வேண்டிய படம். முக்கியமாக இதில் வந்து ரெண்டு பேர் தப்பு பண்ணியிருக்கனால ஜென்ஸ் பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தப்பு பண்ண சூப்பராக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பெற்றவங்க காப்பாற்றி வச்ச நல்ல பேரையும் கௌரவத்தையும் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கன்வே ஆச்சு. ப்ளஸ் எல்லோரும் யார் மேலேயும் பெர்மிஷன் இல்லாமல் கை வைக்கக்கூடாது. ஜெனியூனாக இருக்கும். தேங்க்யூ. நல்லாயிருக்கு படம், நல்லாயிருக்கு. பேரண்ட்ஸ் வந்து குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஒரு ஒவ்வொரு வீட்லேயும் நடக்க வேண்டியதுதான். அது இங்கே நல்லா சொல்லியிருக்காங்க எடுத்து, அது குடிச்சிருக்கு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், பேரண்ட்ஸ் குடிக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியை நல்லா பார்த்துக்கணும். ரெண்டாவது வந்து பொறுக்கி அந்த தனம்லாம் பண்ணக்கூடாது, அதுக்காக சொல்லியிருக்காங்க. எனக்கு பிடிச்சது பார்த்தா பேரண்ட்ஸ் வந்து குடிக்காமல் இருக்காங்கள, அது எனக்கு என் பர்சனலுக்காக அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவ்வளோதான் எனக்கு பிடிச்சது பார்த்தா. எல்லாமே எனக்கு நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்கு, குடும்பத்தோட வந்து பாருங்க. குடும்பமா வந்து பார்க்க வேண்டிய படம், கருத்தான படம். கண்டிப்பா பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா தான் படம் தேசிய விருது வாங்குற அளவுக்கு போகும். படத்துல முக்கியமா ரெண்டு கருத்து சொல்லியிருக்காங்க, அப்பாங்க குடிக்கிறது, பொண்ணுங்க பாதுகாப்பு. இது ரெண்டுமே ரொம்ப இப்பெல்லாம் முக்கியம். ஏன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலிலாம் நிறைய பேர் வந்து பொண்ணுங்க வேலைக்கு அனுப்புகிறாங்க. அவங்க வேலைக்கு அனுப்புனா அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றத கண்டிப்பாக பார்க்கணும். குழந்தைங்களுக்கு தான், முக்கியமாக குழந்தைங்களுக்கு தான படம் இது. அவங்கள வந்து கரெக்டான வழி நடத்துதல் அப்பா அம்மா கிட்டேருந்து வரணும். அவங்க பாதுகாப்பு இல்லைன்னா கண்டிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி போயிடும். கரெக்டாக கருத்து சொல்லியிருக்காங்க, ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கரெக்டான கருத்து கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஃபேமிலியாக வந்து பார்க்க வேண்டிய படம் தான். படம் ரொம்ப நல்லா இருக்குது. டைரக்டர் நடராஜன் படம் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைமாக டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு, ஒரு ஆர்ட் டைரக்டராக இருந்து டைரெக்ஷன் பண்ணியிருக்காரு. நிஜமாகவே ஃபஸ்ட் டைம்ன்றது நம்ம சொல்ல முடியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பொண்ணையும் இவர் நடிக்க வச்சுருக்காங்க. மயிலான்ற கேரக்டரில் அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. என்னுடைய ஹஸ்பண்ட் தான் லிரிசிஸ்ட், ரெண்டு பாட்டு எழுதியிருக்காரு. கண்ணு மேலே கத்தாழதான் அப்படிங்கிற சாங், ஒரு பப் சாங் எழுதியிருக்காரு. ரொம்ப வலி மிகுந்த வரிகளை கொடுத்துருப்பார். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். எனக்கும் ஒரு டப்பிங் பேச கொடுத்துருந்தார் நடராஜனும் ரகு அண்ணனும், அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய ஹஸ்பண்ட் லிரிசிஸ்ட் வே மதன்குமார் அவர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. மியூசிக்லாம் நிஜமாகவே அந்த கருவாச்சி அப்படிங்கிற ஒரு சாங்கில் மியூசிக் வந்து நிஜமாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஏழுமலை அப்படிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர், நியூ தான், பட் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. மியூசிக் வைஸும் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பாக ஃபேமிலியாக தான் அந்த படம் பார்க்கணும். ரொம்ப நல்ல படம் தான், ஃபேமிலியோடு பார்க்குறது ரொம்ப நல்லது. படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு பாலியல் கொடுமை வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது. இது பார்த்தீங்கன்னா ரியலாகவே இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த பாலியல் கொடுமை நடந்த பிறகு அவள் சூசைட் பண்ணாமல் அவங்க தைரியமாக வந்தது ரொம்ப, எதுக்காகவுமே கோழையாக இருக்கக்கூடாது, சாகணுன்ற ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. பெற்றோரை நினச்சி பார்க்கணும், அவங்க எதிர்க்கு நம்ம நல்லா வாழ்ந்து காமிக்கணும், சாகக்கூடாது. நல்லா இருந்துச்சு படம், ஃபேமிலியாக பார்க்கலாம். இதை பார்த்தா திருந்த வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில பெற்றோர்லாம் அப்படி தான் குடிக்கிறாங்க, வீட்டில் வயசு பிள்ளை இருக்குன்னு நினைக்க மாட்றாங்க. அவங்க கரெக்டாக நம்மளை ஃபாலோ பண்ணியிருந்தாக்கா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். அவங்க கொஞ்சம் நம்மளை கண்டுக்காமல் குடிச்சிட்டு ஊதாரியாக இருக்கிற வச்சு தான். ஸோ மம்மி அப்படி இருக்காங்க, நம்மனாச்சும் ஒழுங்காக இருக்கணும்னு அவங்க இருந்திருக்கலாம். அவங்களும் அப்படி இருக்கிற வச்சு அவங்க இறந்துட்ட பேருக்கு ஒன்றும் செய்ய முடியாதுன்றதுக்காக நம்ம வந்து பேரண்ட்ஸுக்காக இருக்கணுன்றதுக்காக அவங்க லைஃபை அவங்க மாற்றிக்கிட்டு வாழணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ கமலா தியேட்டரில் வந்து மயிலாஞ்சி மூவி படம் பார்த்தேன். அதில் நல்ல ஒரு மெசேஜ், ஒரு ஒரு பெண் குழந்தைக்கான ஒரு சேஃப்டி, அவங்களுடைய அவளும் வழியை வந்து வி கே நடராஜன் சார் அழகாக சொல்லியிருக்காரு. அது ரொம்ப, பாடல்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது, படமும் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. நல்லா நடிச்சிருக்காங்க அந்த அவங்களுடைய மகள் தான் நடித்ததாக கேள்விப்பட்டேன்.
இதுல பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் வைஸ் அழகான கருத்து, நெகட்டிவ் அப்படின்றது எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா இது எல்லா ஃபேமிலிலையும் நடக்கிற ஒரு விஷயம், இது பாதுகாப்புக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை அழகாக சொல்லியிருக்காங்க. நன்றி. ஆமாம், ஃபேமிலியை பார்க்கலாம். இதில் என்னென்ன சார், ஃபேமிலி மட்டும்தான் பார்க்கணும்? ஏன்னா ஃபேமிலியில் இப்போ ஒரு குழந்தைய வேலைக்கு அனுப்புகிறவங்களும் சரி, இல்லைன்னா ஒரு குழந்தைய பக்கத்து வீட்டில் விட்டு போகிறவங்களும் சரி, அவங்களுடைய ஒரு பாதுகாப்புன்றது எங்கே இருக்குது அப்படின்னா பெற்றவங்ககிட்ட தான் இருக்குது. அதே போல் இதில் ஒரு கருத்து அழகாக சொல்லியிருந்தார். அதாவது திருந்துறவன் வந்து தப்பு செய்கிறவன் தானாக தான் திருந்தணும், யாரும் திருத்த முடியாது அப்படின்ற ஒன்று சொன்னாங்க. அது நல்லா இருந்தது சார். தேங்க்யூ.